நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அர்ஜுன் பண்ணை குட்டைகள் எவ்வாறு ஈஸியாக அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு டெமோ காட்ட போகிறோம். இந்த மாதிரி இதை கரெக்டாக நல்லா கவனித்து இதே மாதிரி ஒரு பண்ணை குட்டை நீங்கள் அமைச்சிங்கன்னா 5 முதல் 10 வருடம் வரை அர்ஜுன் பண்ணை குட்டைகள் உங்களுக்கு உழைக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நீங்கள் பார்த்து யூ கேன் பயனடைஞ்சுக்குங்க. நன்றி. நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பண்ணை குட்டை நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பண்ணை குட்டை போடணும்னு நீங்களே சைஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பண்ணை குட்டை அமைப்பது எப்படி அப்படின்னு இப்போ சொல்ல போகிறேன். பண்ணை குட்டை என்பது கிணத்துல தண்ணி விட்டால் அது உறிஞ்சிக்கும், தண்ணி நிற்காது. இப்போ தரைக்கு மேலே நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து கீழே குழி தோண்டி பண்ணை குட்டை பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஒரு 4 அடி குழி தோண்டி அந்த மண் எடுத்து சைடில் போட்டால் 8 அடி ஆகிடும், அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா தரைக்கு மேலேயும் பண்ணலாம். வெளியே மண் குழந்து தரைக்கு மேலேயே மண்ணு கொட்டி பண்ணலாம். 3 விதமாக பண்ணை குட்டை பண்ணலாம். இப்போ தரைக்கு மேலே நீங்கள் மண் கொட்டி பண்ணை குட்டை பண்ணும் பொழுது தண்ணி வெளியேறுவது தானாக போயிடும், கிராவிட்டிலேயே போயிடும். அங்கே பைப் வச்சுட்டு திறந்து விட்டால் தண்ணி வெளியே தானாக போயிடும். ஸோ அது ஒரு மாடல். ரெண்டாவது மாடல் வந்து இப்போ நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுறது வந்து ஒரு பண்ணை குட்டை தோண்டினா என்ன பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1, தோண்டும் போது இந்த இங்கே வாங்க கரை வந்து இந்த மாதிரி சாய்வாக போடணும். 30 டிகிரி வந்து ஸ்லோப்பை போடும்போது மண் சரியாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, இப்படி சாய்வாக தான் போடணும் பண்ணை குட்டை. இப்போ பண்ணை குட்டை போடும்போது இந்த கரை வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல் சாய்வாக பண்ணணும். அது முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, 4 பக்கமும் அப்படி பண்ணி முடிச்சுட்டு அளக்கிறது எப்படின்னா தரைக்கு மேலே ஒரு 3 அடியாவது மினிமம் வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கணும். 3 அடி 3 அடி டேப் வந்து இந்த மாதிரி தரையில் பட்டு தான் அளக்கணும். இந்த மாதிரி 3 அடி 3.5 அடி தரை மேலே வச்சுட்டு இங்கெல்லாம் போகாதீங்க, தேவையில்லை. இங்கே 3 அடி வச்சுட்டு அப்படியே வந்து இது அப்படியே கிழக்குமே இருக்க இங்கே வந்து இது வரைக்கும் வரணும். 3 அடி இது ஒரு அளவு, ஓகேங்களா. ரெண்டாவது வடக்கு தெற்கு அப்படிங்கும்போது அதே மாதிரி அங்கே வந்து தரை மேலே 3 அடி அப்படி சரிவாக வந்து டேப் வந்து இப்படி தரையில் பட்டு தான் அளக்கணும். இங்கே வந்து இங்கே வரைக்கும் அளக்கணும். ஸோ இது ஒரு 3 அடி, இது ஒரு 3 அடி. ஸோ இங்கேருந்து இந்த ஆழம், இந்த அகலம், இந்த ஆழம் ப்ளஸ்ஸு 3 அடி. அதே மாதிரி கிழக்கு மேற்கும் அப்படி தான், தரை மேலே 3 அடி ஆழம், நீளம், இந்த உயரத்தை அளந்துட்டு இங்கே 3 அடி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு தான் ஒரு தமக்காலம் மாதிரி 45க்கு 40 அடி, 36க்கு 30 அடி அப்படி தான் அளவு வரணும். ஸோ முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா மேலே இருக்கிற அளவு வச்சு கூட்டாதீங்க. டேப்பை வந்து மண்ணில் தரையில் போட்டுட்டு கை வச்சு பதித்து தான் நீங்கள் அளக்கணும், அப்போ தான் சரியான அளவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பண்ணை குட்டையை அளக்கும் முறை. இப்போ இது வந்து ஒரு மாடல் பண்ணை குட்டை, நீங்கள் அளந்துட்டோம். இப்போ ஒரு பாய் போடுறோம், போட்டுட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ தான் வந்து நம்ம அர்ஜுன் 200 GSM இந்த பாய் தான் இப்போ நம்ம பண்ணை குட்டைக்கு மாடலாக போட போகிறோம். இந்த இப்போ வந்து மாடல் பண்ணை குட்டை மேலே நம்ம 200 GSM அர்ஜுன் ஆர்மர் பண்ணை குட்டை தரப்பை போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி விட போகிறோம் இதில். இப்போ தண்ணி விடுறோம். இப்போ இதில் மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த பண்ணை குட்டை இதோட கரை மேலே இருக்கிற தார்பாய் வந்து தண்ணி முழுசாக நப்பாமல் மண்ணில் பாதிக்கக்கூடாது. இப்போ தண்ணி நிரம்ப சைடில் வந்து கொஞ்சம் ஓட்டையெல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு கேப் இருக்கும். அப்போ அந்த கேப்பு இருக்கும் பொழுது தார்பாய் வந்து இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகும்பொழுது மேலே இழுக்கும். அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வளையம் போடுத்தாங்க சார், நான் மேலே வச்சு கட்டுறேங்கிறீங்க. மேலே வச்சு கட்டினீங்க அப்படின்னா
கட்டின அப்புறம் தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டா இழுத்துக்கும் அப்படியே இந்த 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 இடம் வந்து இழுத்துக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், எந்த பண்ணைக்குட்டை நீங்கள் வாங்கினாலுமே முழுசாக பண்ணைக்குட்டை நம்ம வரைக்கும் தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து மண்ணில் பதிக்கணும். இப்போ நீங்கள் அவசரப்பட்டு வாங்கின உடனே அந்த வளையத்தில் வந்து கட்டுறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. முதல் முதல்ல பண்ணைக்குட்டை அமைக்கும் பொழுது என்ன உயரமோ அந்த உயரம் முழுசாக தண்ணி நம்புகிற வரைக்கும் நீங்கள் இந்த முனையை வந்து கட்டவோ பதிக்கவோ கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது. ஃபுல்லாக நம்மளதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறேன் அப்படி வந்து ஓரத்தில் வந்து மண்ணில் போட்டு நீங்கள் சீல் பண்ணிக்கணும். நான் எப்படி சொல்கிறேன் அது. நான் இப்போ வந்து தண்ணி விட்டாச்சு, பவுண்ட் லைனரில் பண்ணைக்குட்டையில் தண்ணி விட்டாச்சு, தண்ணி ஆல்மோஸ்ட் மேல் மட்டம் வரைக்கும் நிரம்பிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த முனையை வந்து நம்ம வந்து மண்ணில் பதிக்கணும். இது வந்து காற்றில் வந்து படப்படப்படன்னு அடிக்கக்கூடாது. லாங் லைஃப் வரணும்னா இந்த நாலு பக்கம் முனை வந்து காற்றில் வந்து படப்படப்படன்னு அடிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 அடி கேப் நாம்லாம் 3 அடி விட்டுட்டு அந்த முனையை வந்து மண்ணில் பதிச்சுக்கணும். இதுதான் பாதுகாப்பான முறையில் பண்ணைக்குட்டை நீ ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கணும்னா இதுதான் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் இப்போ, ஓகேவா? இப்போ வந்து இப்போ குழி எடுக்கிறோம், அந்த ஓரமாக எடுத்து இப்போ இந்த முனையை வந்து அதில் வந்து உள்ளே விட்டு பதிக்க போகிறோம், ஓகேங்களா? இதுதான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 1/2 அடி மட்டும்தான் குழி எடுத்துருக்குறோம். இந்த 1/2 அடி குழியில் வந்து தார்ப்பையோடைய 4 முனையுமே உள்ளே போட்டு மண் போட்டு போட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் காற்றுல வந்து இங்கே பாருங்கள் இப்படி பறக்கக்கூடாது, பறந்தால் தான் அவங்களுக்கு சிக்கல். அதே மாதிரி எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடாது, எப்போவுமே கரை மேலே வந்து தான் அதை வந்து நம்ம அணைக்கணும். கரைக்குள்ளே வரைக்கும் அளக்கக்கூடாது. 4 பக்கமும் கரை மேலே 3 முதல் 3.5 அடி வரைக்கும் மேலே வந்து பாய் நிற்கணும். இப்போ தான் சேஃப்டி. இப்போ வந்து அந்த அந்த குழியில் வந்து பாயை போட்டு மூட போகிறாங்க, மண் போட்டு. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் குழி பறித்து அந்த குழி வந்து முனை மட்டும் போட்டு அழகாக 1/2 அடி மட்டும் போட்டு நீங்கள் மூடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக நீட்டாக ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சாச்சு. இவ்வளோதான். முழு பண்ணைக்குட்டை தனி நப்பினதுக்கப்புறம் இனிமேல்லாம் வந்து இருக்காது பாய். ஸோ அதனால் வந்து அழகாக வந்து யூ கேன் ஹாவ் இட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்குட்டை அர்ஜுன் பண்ணைக்குட்டை அமைச்சாச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக நிரப்பினதுக்கு அப்புறம் இந்த 4 முனையுமே வந்து 1/2 அடி மட்டும் யூ மாதிரி, இப்போ யூ மாதிரி குழி பறித்து அதுக்குள்ளே இந்த முனையை போட்டு மறுபடி மண் கொட்டிட்டோம். இப்போ இந்த மண் வந்து எக்காலத்து கூட சரியாது, மழை வந்தாலும் ஒன்றாகாது. இந்த தார்ப்பாய் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு விஷயம் என்னடானா, இந்த வளையம் போட்டு நான் குச்சி வச்சு கட்டுறேன் அது பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இது வந்து எங்கேயுமே முனை தெரியக்கூடாது. தெரியும்போது தான் காற்றுல பறக்கும், படபடன்னு அடிக்கும். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட். நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் குட்டை ஃபுல்லாக நிரம்பினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மண்ணில் பதிக்கணும். குட்டை பாதி நம்பினப்புறம் பதிக்கக்கூடாது. நாளைக்கு தண்ணி முழுசானப்புறம் முடி இழுக்கும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 பாய் போட்டுங்க, ஸ்டெப் நம்பர் 2 தண்ணி நிரப்புங்க, அதுக்கப்புறம் 3வது மண்ணில் சும்மா 1/2 அடி மட்டும் குழி யூ மாதிரி பறித்து அதுக்குள்ளே முனையை போட்டு அதுக்குள்ளே பாய் பதிங்க. லைஃப் லாங்காக 15 to 6 வருஷம் உங்கள் ஏரியா பொறுத்து, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஹீட் அதிகமாக இருக்குது, இல்லை பாறையாக இருக்குது, சரள மண்ணாக இருக்குது, களிமண்ணாக இருக்குது, அதை தாண்டி 5 முதல் 10 வருஷம் வரைக்கும் இந்த பாய் உழைக்கும். நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த மாதிரி
பண்ணி பண்ணைக்குட்டை அமைச்சு விவசாயத்தை வளமாக்குங்கள். நன்றி, வணக்கம்.